முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று கூறியிருக்கிறார். இது பற்றி தங்கள் கருத்தை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதாவது நம்ம புற செயலுக்காக நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த பிளானிங்கில் ஒன்று தான் கனவு காண்றதுங்கிறது. அந்த அந்த செயல் நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது எப்படி நிறைவேற்றுறது? இப்போ நீங்கள் அது சம்மந்தமாக சிந்தித்தா தான் அந்த செயல்களை எப்படி வெற்றி பெற முடியுங்கிறத உங்களுக்கு ஒரு அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா அதை வந்து கனவுங்கிற ஒரு பேரை சொல்கிறாரு. அதுக்காக கனவுன்னு சொன்னால் ஒரு தூங்கி கனவு காண்றதில்லை. நீங்கள் அந்த செய்கிற செயல் சம்மந்தமாக சிந்திக்கிறதுக்கு பேர் தான் கனவு காண்றது. அப்போ செய்கிற செயலை எப்படி அணுகிறது, என்ன மாதிரி செஞ்சான்னு சொன்னால் வெற்றி பெறும். ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் வந்து இந்த ஷார்ட்புட் உலக ரெக்கார்டாக ஏற்படுத்தணும், நம்மளை மாதிரி தூரமாக யாரும் ஷார்ட்புட் போட்டதில்லை, குண்டு எறிதல் ஷார்ட்புட் போட்டதில்லைங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். அப்போ அது எப்படி பண்ணுறது, எப்படி சாதிக்கிறது, எவ்வளோ நேரம் பயிற்சி எடுக்கிறதுங்கிற மாதிரி அவர் இது பண்ணி அவர் கடைசியில் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், 24 மணி நேரமும் கையில் அந்த ஷார்ட்புட்டை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறார், கீழே வைக்கிறதே இல்லை. இப்போ 24 மணி நேரம் அந்த கையில் ஷார்ட்புட்டே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், அது வெயிட்லெஸ்ஸாக போயிடும். அப்புறம் அவர் பாட்டு சும்மா கள்ளத்துக்கு எறிகிற மாதிரி எரிஞ்சு ஓரல் ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணிடுறேன். அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்கிறதுக்கு அது நம்ம புல பதலமான யுக்திகளை நாம் வந்து கற்பனை பண்ணுவோம். அது வந்து செயல் சம்மந்தப்பட்டது. ஆனால் அகம் சம்மந்தப்பட்ட அளவில் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிடணும். புறம் சம்மந்தப்பட்ட அளவில் அது எப்படி நிறைவேற்றுறதுங்கிற உபாயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். Thank you.